ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, நல்ல மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடும் இருப்பீர்களாக. இன்று காலை சபையில் 10 மணிக்கு உபவாச ஜபம் உண்டு, வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய வாசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அருமையான அழகான வார்த்தைகள் யோவானுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். இந்த யோவான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நெருங்கின சீஷர்களில் ஒருவன், அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன் என்று அவனை குறித்து சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தவன். இயேசுநாதர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னபொழுது மற்ற 11 சீஷர்கள் கேட்டார்கள், நானோ நானோ நானோ? ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களை குறித்தே அவநம்பிக்கை. ஒருவேளை நான் காட்டி கொடுத்துருவேனோ? ஆனால் இயேசுவின் மார்பில் சார்ந்திருந்த யோவான் நானோன்னு கேட்கல. அவன் கேட்டதுன்னு கேட்டால் அவன் யார்னு கேட்டான். ஏனென்று கேட்டால் தன்னை குறித்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தது. தான் ஆண்டவர் பேர் சார்ந்திருக்கிறவன், அவரை விட்டு விலக மாட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், இயேசுநாதருடைய இதய துடிப்பை அறிந்த யோவான் சொல்கிறது, தேவ சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் நமக்கு அவர் செவி கொடுப்பார். மனுஷன் பல வேளைகளில் செவி கொடுக்க மாட்டான், ஆனால் தேவன் அப்படிப்பட்டவரில் நம் எவ்வளோ அவரிடத்தில் வந்து ஜெபித்தால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற அது நமக்கு ஒரு தைரியம். நான் அவர்கிட்ட சொன்னால் அவர் கேட்டுருவார், என்னுடைய ஜெபம் அவருக்கு எட்டிடும் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு இருக்கிறது. மாத்திரமல்ல, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அண்டர்லைன் தட் வேர்ட், அறிந்திருந்தோமானால். எதை அறிந்திருந்தால்? நான் ஜெபம் பண்ணும்போது அவர் ஜெபத்தை கேட்கிறார். எரேமியா 33:3 சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் நாம் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றல்ல, பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஸோ வென் வி நோ தட் ஹீ லிசன்ஸ் டு அவர் ப்ரேயர் அண்ட் ஆன்சர்ஸ் டு அவர் ப்ரேயர்ஸ் தட் வி கேன் சேஃப்லி சே தட் ஐ ஹவ் ரிசீவ்ட் இட் ஃப்ரம் ஹிம். என்ன அழகாக சொல்லியிருக்கு, வாட் எவர் வி ஆஸ்க் வி நோ தட் வி ஹாவ் தி பெட்டிஷன்ஸ் தட் வி டிசையர்ட் ஆஃப் ஹிம். ஸோ இந்த கால வேளையில் ஒரு முறை கூட ஜபத்தை குறித்து சொல்கிறேன். நான் எதை காட்டிலும் இந்த நாட்களில் அதிகமாக ஜபத்தை குறித்து ஆழப்படுத்தி அதை முக்கியத்துவப்படுத்தி உங்களிடத்தில் சொல்கிறேன். ஏனென்று கேட்டால் அவரை குறித்து சொல்லியிருக்கிறது, ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஸோ இந்த நாளில் நாம் ஜபிக்கிற ஜபத்திற்கு அவர் பதிலளிக்கிறவர் என்று நாம் அறிந்திருந்தோமானால் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்கிற ஒரு நிச்சயத்தோடு காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையை அனுபவமாக்கி கொள்ள இன்றைக்கு தானே உதவி செய்யும். இந்த வெள்ளிக்கிழமையை அதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தும். துதி கனம் எல்லாம் உமக்கே ராஜா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலையில் நீங்கள் புறப்படும் போது ஒரு காரியம், நாம் செய்கிற ஜபத்தை அவர் கேட்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அனுபவத்தை உங்களுக்கு இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெயின் அண்ட் அகெயின். ஆமென்.